ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வட மாநிலங்களில் தீபாவளி வந்து 5 விதங்களாக 5 நாட்களுக்கு கொண்டாடுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரியோதசி. த்ரியோதசி அன்னைக்கு யமதீபம் ஏற்றுவாங்க. தீபாவளிக்கு முதல் நாள் தன த்ரியோதசின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து தனம் நம்மளுக்கு நிறைய உருவாகும். அதனால வந்து நம்ம சுபிச்சமாக வீடு முழுசும் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். அது இல்லாமல் யமதீபம் வந்து மேலே ஏற்றணும் சொல்லியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நரக சதுர்த்தி, தீபாவளி அன்னைக்கு வர நரக சதுர்த்தி வீடு முழுசும் நம்ம விளக்கேற்றி நம்ம வந்து கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் கேதார கௌரி விரதம், அது வந்து அமிர்த யோகத்தில் கேதார கௌரி விரதம் வரும். அதுக்கப்புறம் வந்து பிரதமை கங்கா ஸ்தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து யமத்துதிவியை, 5வது நாள் வந்து கொண்டாடுவாங்க. துவிதியை, அது வந்து யமத்துவிதியை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வீடு விளக்கு ஏற்றி பூஜைகள் அதெல்லாம் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து 5 நாட்கள் கொண்டாடுவாங்க. அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இதுவாக இருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது, தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.